பேக் பண்ணி கொண்டு வந்த PS5-ஓட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். இதுதான் வந்து PS5-ஓட பாக்ஸ். பட் ஆனால் வந்து லேமினேட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இப்போ நான் வாங்கின மாதிரி ஒரு ஜாய்ஸ்டிக்கு எக்ஸ்ட்ரா நான் வந்து வாங்கியிருக்கேன். இப்போ வந்து இந்த நாலு கேம்ஸ் வந்து என்னென்ன கேம்ஸ்னு சொல்ல போகிறேன். ஒன்று ஸோ கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அன்பாக்சிங் வீடியோனா, நம்ம மியாமிலேருந்து அதாவது யூஎஸ்லேருந்து வாங்கிட்டு வந்த PS5 அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது கூட ஒரு நாலு கேம்ஸ் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ப்ளஸ் இந்த PS5-ஓட ஒரு கேம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. டிஸ்கா இல்லை, அது வந்து நம்ம ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணோம். நம்ம வந்து ப்ளே ஸ்டேஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆன்போர்ட் ஆன்லைன்லேருந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணோம். அந்த மாதிரியான விஷயம் தான். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பேக் பண்ணி கொண்டு வந்த PS5-ஓட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அப்படியே வந்து பாருங்க என்னென்ன இருக்குது, இந்த மாதிரியான இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நான் PS2 2004 மாடல் நினைக்கிறேன், PS2 ஸ்லிம்மு அது வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் PS3 வந்து ஒரு மூணு மாடலு, அதுக்கப்புறம் PS4 ஒரு மூணு மாடலு எல்லாம் போயிட்டு 2020 தான் PS5 வந்து லான்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம அதை தான் வாங்கியிருக்கோம். இப்போ 23 நடந்துகிட்ருக்கு. இந்த டைமில் தான் வாங்கிட்டு வந்தோம். நான் அங்கே வாங்கினதுக்கு ஒரே ஒரு ரீசனு, அங்கேயும் இங்கேயும் ஒரு 10-15,000 சீப்பாக இருந்ததுனால தான் அங்கே தான் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்க ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதாங்க, ஆக்சுவலாக வந்து இதில் ரெண்டு மாடல் இருக்குது PS5-ல. ஒன்று வந்து வித் டிஸ்க்கு நம்ம வாங்கியிருக்கிறது, வித் டிஸ்கோட. ஒன்று வந்து ஃபுல்லாக ஆன்லைன் கேம்ஸ் மட்டும் விளாட்ற மாதிரி. அதுக்கும் இதுக்கும் ரேட் வித்தியாசம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு 10,000 கிட்ட ரேஞ்ச் வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து வாங்கியிருக்கிறது. வாங்க ஓப்பன் பண்ணி உள்ளே என்னெல்லாம் இருக்குது பார்க்கலாம். எஸ், எதுவும் இல்லை, எம்டி பாக்ஸ் தான் இது. எதை போட்டிருக்காங்க, பாக்ஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுக்கணும் போல. ஓ, ஸோ இது ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே தான் கன்சோல் இருக்குது. உள்ளதான் வந்து PS5 இந்த ப்ரொடக்டரோட வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்த நாலு கேம்ஸு. ஸோ என்னென்ன கேம்ஸ்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்கலாம். அதெல்லாம் இதை ஓப்பன் பண்ணிடலாம், என்னென்ன பாக்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து மேலே ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. என்ன பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணோன்னே க்யூக் ஸ்டார்ட்அப் கைடு ஒன்று வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து சேஃப்டி கைடு, ரெண்டு புக்லெட் இருக்குது. அதை போய் உரமாச்சுக்குவோம். ப்ளஸ்ஸு இது வந்து பவர் கேபிள்னு நினைக்கிறாங்க, பவர் கேபிள் கன்சோலுக்குள்ள பவர் கேபிள் இது. இது ஒன்று இருக்குது. இங்கே வந்து ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இதாங்க ஜாய்ஸ்டிக். ஸோ நல்லா ஸ்லீக்காக இருக்குது, பிடிக்கும், நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. சரி ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். ரெண்டாவது ஐட்டம் இது. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா, ஓகே, சி டைப்போட யூஎஸ்பி கேபிள். எதுக்குன்னா இந்த இதோட இதுக்கு வந்து சார்ஜ் போடுறதுக்கு, கன்சோலோட கனெக்ட் பண்ணி சார்ஜ் போடுறதுக்கு இது ஆன் ஆகிடுச்சு போகிறேன் ஆல்ரெடி. அதுதான் வந்து இருக்குது. ஸோ அதை அப்படியே வச்சுருந்தோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ கேபிள் ப்ளஸ் வந்து அதோட ஸ்டாண்டு, ஸ்டாண்டாக கனெக்ஷன் ஆகுது. இது வந்து ஸ்டாண்டு, ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவும் நிற்க வச்சுக்கலாம், ப்ளஸ் வந்து நம்ம ஃப்ளாட்டாக வேணாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஒரு சேஃப்டி பர்பஸ் தான் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து இந்த பாக்ஸில் இருக்குது. இந்த பாக்ஸில் இருக்கிறது வந்து இந்த ஐட்டம் தான்.
இப்போ வந்து கன்சோல் எடுத்துடலாம். இந்த புறா டே பாக்ஸ் பண்ணுறபடி வாங்க. ஃபைனலி ஹீரோ என்ட்ரி. பல நாள் கனவு நினைவாயிருக்கு இதாங்க. ஸோ சூப்பராக இருக்கு டிசைன்ஸ்லாம். இங்கே வந்து அப்படி கிட்ட வரோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பவர் கேபிளு, HDMI ப்ளஸ் வந்து இன்டர்நெட்டு, என்ன ஆமாம், லேன் ஒயர் கொடுக்குறதுக்கு, ப்ளஸ் வந்து இந்த யூஎஸ்பி கேபிள் இருக்குது. இங்கே இது ஒரு 5 போர்ட் இங்கே வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து இது இங்கே வந்து ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். இது வந்து ஒன்று பவர் பட்டனு, ப்ளஸ் வந்து இது டிஸ்க்கு உள்ளது. டிஸ்கை நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எடுக்கிறதுக்கு வந்து டிஸ்க் பட்டனு. இங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிளு, ப்ளஸ் வந்து நம்ம சி டைப்பு, இந்த ரெண்டு இது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, அப்படியே காமிச்சிடுறேன் என்னென்ன உள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதாங்க கம்ப்ளீட் செட்டு. நம்ம வாங்கின அந்த ப்ரைஸ் $500 நம்ம வந்து வாங்கணும். ஸோ மோரல்லஸ் எவ்வளோ வரும்னா ஒரு 41-42 ரேஞ்சுக்கிட்ட வரும். இதுதான் கன்சோலு, ஜாய்ஸ்டிக்கு, 3 கேபிளு, ஸ்டாண்டு, அந்த 2 கைட்லைன்ஸ் புக்கு, ப்ளஸ் இதுதான் அவங்க கொடுக்குற கேம், ஃப்ரீ கேம்ஸு. இது நம்ம தனியாக நம்ம வந்து இந்த கேம் வாங்கணும்னா இது வந்து ஃபுல்லாக நம்ம ஆன்லைன் டவுன்லோட் பண்ணிக்கணும். பின்னாடி வந்து இந்த இது இருக்குது பாருங்கள், சீரியல் நம்பரு, அது வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்குது. நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி பண்ணணும். இதுதான் வந்து அவங்க கொடுப்பாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி இருக்குது, ப்ளஸ் வந்து 2-3 கேமும் இருக்குது போல இருக்குது. ஆனால் அதிகமாக செல் ஆகிறது வந்து காட் ஆஃப் வார், இந்த கன்சோல் தான் வந்து சேல் ஆகிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் நிறையா PS5 வந்து நிறையா லிமிட்டட் எடிஷன் வந்து எக்கச்சக்கமாக இருக்குங்க. லிமிட்டட் எடிஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குகிற PS5-ஓட என்ன ப்ரைஸோ, ஆக்சுவல் ப்ரைஸோ, அதோட ஒரு $200 ஏன்னா $150 வந்து எக்ஸஸாக தான் இருக்கும். நம்ம அது எடிஷன் வாங்குறதுக்கு நம்ம ஸ்டிக்கர் அந்த மாதிரியான ஏதாச்சும் வந்து தீம் ஸ்டிக்கர்லாம் நிறையா இருக்குது, நம்ம வாங்கி ஒட்டிக்கலாம். அது இல்லாமல் நம்ம ஏதாச்சும் அக்சசரி வாங்கிக்கலாம். இப்போ நான் வாங்கின மாதிரி ஒரு ஜாய்ஸ்டிக்கே எக்ஸ்ட்ரா நான் வந்து வாங்கியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி லிமிட்டட் எடிஷன் வாங்கி காசு வேஸ்ட் பண்ணுறதோட நம்ம ஏதாச்சும் அக்சசரிஸ் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். ஸோ அதை சேவ் பண்ணி தான் இப்போ வாங்கியிருக்கோம். ஸோ வாங்க கனெக்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேம் விளாடலாம். நான் ஆல்ரெடி அங்கே இந்த வாங்கின கேம்ஸை வந்து டவுன்லோட் போட்டுட்டேன். ஆக்சுவலாக எப்படி இந்த கான்செப்ட்னா, PS5-ல கான்செப்ட் எப்படின்னா, நம்ம வந்து சிடி இன்சர்ட் பண்ண ஸ்பீடுக்கு அந்த கேம்ஸ் எல்லாமே வந்து டவுன்லோட் ஆகும் கன்சோலுக்கு. ஸோ ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம சிடி இன்சர்ட் பண்ணிட்டு டேரெக்டாக விளாடலாம். ஸோ முன்னாடி நான் PS2 விளாண்ட டைம்லலாம் வந்து அப்படி கிடையாது, சிடி நம்ம டேரெக்டாக போட்டு விளாண்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இவ்வளோ லாங் கேப்பு, நம்மளாட்டி வந்து இப்போ தான் வந்து ஒரு ஆஃபர் பண்ண முடிஞ்சிருக்கு PS5-ஐ தான், அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து நம்ம எதுவும் வாங்க முடியல. வாங்க டிவியில் கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த 4 கேம்ஸ் வந்து என்னென்ன கேம்ஸ்ன்னு சொல்ல போகிறேன். ஒன்று வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமு, நான் PS2 வச்சுருக்கும் போது என்னோடய மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து PS2-ல அந்த கேம் தான் வந்து விளாண்டுருப்பேன், அந்த ஒரு கேமு. ரெண்டாவது கேம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அந்த PS5 வாங்குறாங்களோ அதோட டுகெதர், நான் அமேசானில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அதோட அதிகமாக சேர்த்து வாங்கின கேம் வந்து இன்னொரு கேமு. இன்னொரு கேம் பார்த்தீங்கன்னா 2022 கோல்டன் ஜாய்ஸ்டிக் அவார்டு வாங்கினது, அதுக்கப்புறம் வந்து பெஸ்ட் இண்டீட் பெஸ்ட் கேம் அவார்டு 2022 வாங்கின கேம்ஸு. நான் இந்த இதுக்கு இந்த கன்சோலோட கொடுத்த கேம்ஸ் காட் ஆஃப் வார் இருக்க, இதோட அதிகமாக ஸ்டீம் ஆன கேம் தான் வந்து அதுவும் வாங்கியிருக்கேன். இன்னொரு கேம், 4th கேம் வந்து அது எதுக்கு வாங்கினேன்னா காஸ்ட்லி வைஸ்லேயே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ப்ளஸ் வந்து ஆன்லைன் கேம்ஸ் மட்டும்தான், ஆன்லைனில் மட்டும்தான் மல்டிப்ளேயரில் விளாடலாம். ஸோ அதை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு 4 கேம்ஸ் வாங்கினேன். ஸோ ஃபஸ்ட்டு கேமு, அதாவது இந்த கன்சோலோட அதிகமாக சோல்டான கேம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர்மேன் தான். ஸோ இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன். ஒன்றும் நான் வந்து விளாடல, அதாவது சிடியை போட்டு டவுன்லோட் அப்லோட் பண்ணதோட சரி அப்படியே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பைடர்மேனு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ரைடர்ஸ் ரிபப்ளிக்கு, இதுதான் வந்து ஆன்லைன் கேமு, மல்டிப்ளேயரு, பட் ஆனால் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆன்லைனில் விளாடணும். இது வந்து ஒரு $12 நினைக்கிறேன். ஆமாம், ஒரு 800-900 வந்து விற்றுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து கூட இங்கே 2000 சம்திங் நம்ம பார்த்தேன். ஸோ ரெண்டாவது கேம் இது. மூணாவது பார்த்தீங்கன்னா
கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ. ஸோ வந்து ஜிடிஏ இதுதான் வந்து சான் அட்ரஸ் வந்து விளாண்டுருப்போம். இது வந்து ஜிடிஏ 5. இதுதான் வந்து நான் பிஎஸ் 2 வந்து அதிகமாக நானும் என்னோட பிரதரும் வந்து விளாண்ட கேம்ஸுலே இதுதான் அதிகமான கேம்ஸு. டாஸ்க்கு அதாவது இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ் முடிச்சதுலையும் பார்த்தீங்கன்னா கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ தான் வந்து அதிகமாக நாங்கள் வந்து முடித்தது. 4வது கேம் இதுதான் வந்து பெஸ்ட் அவார்டு, நிறைய அவார்டு வாங்கின கேமு. இது வந்து ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான், இப்போ ஒன்றுமே கிடையாது. இது வந்து ஒரு சிம்பிளான கேமு, சிம்பிளான கான்செப்ட் தான். பட் ஆனால் அதிகமாக மக்கள் வந்து லைக் பண்ணி விளாண்ட கேமு ஒன்றும் இல்லை, இந்த ஸ்ட்ரேங்கிற ஒரு கேட் கேம் தான். இதுதான் வந்து அதிகமாக சோல்டானது, அதிகமாக அவார்டு வாங்கின கேமு. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா ரிவ்யூஸ் பார்த்தேன். என்னென்னா ஒரு தொலைஞ்சு போன கேட்டு எங்கெங்கெல்லாம் போகுது, ஒரு அபண்டன் ஒரு சிட்டியில் வந்து என்னென்னலாம் பண்ணுது, எப்படி நம்ம அது வந்து எஸ்கேப் ஆகுதுங்கிற ஒரு கான்செப்ட் தான் வந்து இந்த கேமு. ரொம்ப சின்ன கேமு பட் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு படித்ததுனால இது வாங்கியிருக்கேன். நம்ம வந்து ஒன்று ஒன்றா நான் வீடியோ இது பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க போய் கனெக்ட் பண்ணுவோம், ஒர்க் ஆஃப் கான்செப்டே பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து கனெக்ட் பண்ணியாச்சுங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிஐ கேமரா கேபிள் ப்ளஸ் வந்து இந்த பவர் கேபிள் ரெண்டு தான். ஹெச்டிஐ கேமில் வந்து கேபிள் வந்து இதில் டிவியில் ப்ளக்இன் பண்ணியாச்சு, பவர் கேபிள் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ ஜாய்ஸ்டிக்கை வச்சு ஜாய்ஸ்டிக் இந்த ப்ளே ஸ்டேஷன் ஜிம்மில் போகிறேன். இதை கிளிக் பண்ணால் ஜியான் வருது. நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ஜியான் வருது பாருங்கள். நான் ஆல்ரெடி அந்த சிடிஸை வந்து அப்லோட் பண்ணணும்னு சொன்னோம்ல. ஸோ நம்ம வாங்கி நம்ம செக் பண்ணணும் அங்கேருந்து நம்ம எடுத்து வரோம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அது மட்டும் பண்ணேன். அட்ஜஸ்ட் டிஸ்பிளே ஏரியாவும் ஓகே. ஸோ இதுதான் ஆக்சுவலாக நம்ம அப்லோட் பண்ணாததுக்கு முன்னாடி இங்கே வந்து என்னென்ன எப்படி இருக்குன்னா, இதை நான் வந்து ஸ்ட்ரே நான் சொன்ன மாரி இந்த கேமு, இந்த கேட் கேமு, ஸ்ட்ரே கேட்டு ப்ளஸ் வந்து இந்த ரைடர்ஸ் ரிப்பப்ளிக்கு, ஸ்பைடர்மேனு, இந்த கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ, இந்த 4 கேமையும் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். நான் அப்லோட் பண்ணலைன்னா இது மட்டும்தான் வரும். இந்த சரிங்க இந்த மாதிரி போகிறேன். இது வந்து ஆஸ்ட்ரோ பிளே ரூம்னு சொல்லிட்டு, இது ஒன்றும் இல்லை. இந்த ஆஸ்ட்ரோ பிளே ரூம் வந்து என்னன்னா, நம்ம இந்த ப்ளே ஸ்டேஷன் உள்ளார வந்து எப்படி இருக்கும்ன்ற மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு அனிமேஷன் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காண்டினா இந்த ஜாய்ஸ்டிக்கோட நம்ம பர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஜாய்ஸ்டிக் வந்து எப்படி அந்த வைப்ரேஷனு இதெல்லாம் வந்து எப்படி சென்சிட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஸ்பீக்கர் வந்து ஆஃப் பண்ணியாச்சு, இப்போ வந்து ஸ்பீக்கர் வந்து கனெக்டில் இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் விளாட்ற சவுண்ட் வந்து இதில் கேட்கும் பாருங்க, கிட்ட வரலாம் கேட்குங்களா? ஸோ இந்த இதுவும் இந்த ஜாய்ஸ்டிக்கில் கொடுத்து வச்சுருக்காங்க. முன்னாடியே இந்த ஜாய்ஸ்டிக்லாம் அப்படி இருக்காது. எனக்கு வைப்ரேஷனும் இந்த வாக்கிங்கு அது என்னென்ன பண்ணுது, ஸோ வந்து அந்த மாதிரி எல்லா இதுவும் வந்து இதில் இருக்குது. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே ஸ்டேஷனில் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக, அதாவது இந்த ஜாய்ஸ்டிக்கோட எப்படி நம்ம வந்து கேம் விளாட்லாம், ஒரு கேம் விளாட்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ட்ரையல் வெர்ஷன் மாதிரி பார்க்குறதுக்கு வந்து இந்த கேம் கொடுத்து வச்சுருக்காங்க, இந்த ஆஸ்ட்ரோ சம்திங் ரூமுங்கிறது. பட் ஆனால் இதுவுமே வந்து கொஞ்சம் ஃபன்னாக இருக்குது. ஆனால் ப்ளே ஸ்டேஷனுக்கு உண்டான கேமான்னு கேட்டால் கிடையாது. பட் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா இந்த கேம் வந்து ஒரு நல்ல கேமு. ஸோ அதுதான் சொல்ல முடியும். இப்போ தாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேம்லாம் வந்து விளாண்டேன், எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. பின்னாடி வந்து இப்போ ஜிடிஏ வந்து ஆன் பண்ணியிருக்கேன். ஓ, இதோட நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கடைசி வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தா ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. ஸோ கடைசி வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இதை இந்த அளவுக்கு பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி இன்னொரு லாக் மீட் பண்ணிட்டு தான் பை ஃப்ரம் ஜியா. டேக் கேர், பை பை, சாவ்.